ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை ஜி ஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும் இப்போ இங்கே பேசும்பொழுது சொசைட்டியில் இந்த நிறம் சார்ந்து இருக்கக்கூடிய பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருக்குங்கிறத பேசணும் அதில் ரொம்ப எல்லாருக்குமே ஷாக்காக இருந்தது என்னென்னா ஒரு ஒரு பெண் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அவங்க கணவர் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கார் நீ அவரை பார்த்துட்றாத பார்த்துட்டுனா பறக்க குழந்தையும் வந்து கருப்பாக பறக்கும் இந்த மாதிரிலாம் வந்து சமூகத்தில் சொல்கிறது இருக்குது அப்படின்னு நான் கூட ரொம்ப எக்ஸெப்ஷன் நினச்சேன் பட் இட்ஸ் நாட் எக்ஸப்ஷன் ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க ஸோ அந்த லெவலில் இருக்குது இது சோஷியலாக இது எப்படி சேஞ்ச் ஆகும் நினைக்கிறீங்க சமூகமாக ஒரு சமூக மாற்றத்தை எப்படி முன்னெடுத்து போணும்னு நினைக்கிறீங்க பொதுவாக வந்து நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ ரித்திகா சொன்னது வந்து எதுவுமே போயும் கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி இந்த மேடையிலேயே நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கக்கிட்ட அழகுங்கிறது வேற நிறம்ங்கிறது வேறுங்கிறது தெரியாமலே போச்சு சமூகத்தில் அழகுங்கிறது வேறு நிறம் என்பது வேறு ஆனால் கொண்டாடுற விதமாக இந்த தமிழா தமிழாக இருக்கும்போது முதல்ல நம்மளை வந்து பாராட்ட வேண்டியது இந்த கருப்பு கணவர்களை கைப்பிடித்து அழைத்து வந்து சிகப்பு தேவதைகளை நம்ம பாராட்ட வேண்டியது ஏன்னா இவங்க தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து ஏய் கருப்புங்கிறது வெறும் வண்ணம் தாண்டா அது எண்ணம் இல்லை அப்படிங்கிறத அடித்து உடைக்கிறத இதை நான் பார்த்துட்ருக்கேன் அது வந்து அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது மாறணும் மாறிக்கிட்டு இருக்கு முழுசா மாறிடுச்சானா இன்னும் இல்லை இப்போ இருக்கிற பெண்கள் பொதுவாகவே காதலை ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் எங்கே முழுமை பெறுகிறது என்றால் ஒரு பெண் அங்கீகரிக்கும் போது மட்டும்தான் காதல் முழுமை பெறுகிறது ஆண் அங்கீகரிக்கும் போது இல்லை பெண் அங்கீகரிக்கும் போது மட்டும்தான் காதல் முழுமை பெறுகிறது அப்போ இந்த கருப்புகளை இந்த சிவப்புகள் அங்கீகரித்து இருக்கிறார் ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்